நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். பாருங்க, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 21 அதிகாரம், அதாவது கடைசி அதிகாரத்தில் 15 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யோவான் 21:15, அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன், ஆம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றான். அவர், என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்றார். இதுதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு இடைப்படுகிற ஒரு வார்த்தை. என்னவென்றால், நீ இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்று இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார். இந்த சம்பவமானது மற்ற 3 சுவிசேஷங்களிலும் அது இருக்காது. யோவான் எழுதின சுவிசேஷத்தில் மாத்திரம்தான் இந்த காரியம் சொல்லப்பட்டிருக்கும். யோவான் எழுதின சுவிசேஷம் கொஞ்சம் வித்தியாசமாகத்தான் இருக்கும். மற்ற 3 சுவிசேஷத்தை ஒப்பிட்டு நாம் பார்க்கும்போது யோவான் வித்தியாசமாக தான் எழுதியிருப்பார். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இவங்க 3 பேர் எழுதினது கிட்டத்தட்ட ஒரே சம்பவங்கள், ஒரே நிகழ்வுகள், அப்படி தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஒரே அதிசயங்கள், கர்த்தர் செய்த அற்புதங்கள், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் யோவானுடைய சுவிசேஷத்தை நாம் வாசிக்கும் போது கொஞ்சம் வித்தியாசமாக யோவான் எழுதினார் என்பதை நாம் பார்க்க முடியும். ஏனென்றால் யோவான் எழுதின சுவிசேஷம் தான் கடைசியாக எழுதப்பட்டது. அப்போ யோவான் பார்க்கறாரு, மார்க்கு முதலில் மார்க்கு சுவிசேஷம் தான் எழுதப்பட்டது. அப்போ மார்க் எழுதின சுவிசேஷத்தை அவர் பார்க்கிறார், மத்தேயு பார்க்கிறார், லூக்கா பார்க்கிறார். பார்த்துட்டு நினைக்கிறார், இவர்களைப் போல நானும் எழுத மாட்டேன், நான் கொஞ்சம் வித்தியாசமாக எழுதுகிறேன் என்பதாக மற்ற 3 சுவிசேஷத்திலேயும் சொல்லப்படாத அநேக காரியங்கள் அவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். உதாரணத்துக்கு, லாசருவை உயிரோடு எழுப்புகிற அந்த சம்பவம் யோவானிலே மாத்திரம்தான் இருக்கும், மற்ற 3 சுவிசேஷத்திலேயும் அது இருக்காது. அதே போலதான் இந்த நிகழ்வையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்க, இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து கேட்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்து வந்து விட்டார், சீமோன் அவர் சீஷர்களிடத்திலே அவர் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் போஜனம் இருக்கும்போது அப்போ அவர் சொல்லுகிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா. இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் அந்த வார்த்தை தான் கேட்கிறார். அநேகம் பேரை அவர் ரட்சித்திருக்கிறார். இந்த உலகம் தோன்றினது முதற் கொண்டு தேவனுடைய பிள்ளைகள் அநேகம் பேர் இல்லையா? கர்த்தராலே தொடப்பட்டவர்கள் அநேகம், கர்த்தராலே மீட்கப்பட்டவர்கள் அநேகம், கர்த்தரை உண்மையும் உத்தமமாய் பின்பற்றுகிறவர்கள் அநேகம், கர்த்தரை பேரளவிலே பின்பற்றுகிறவர்கள் அநேகம். இப்படி பல கூட்டத்தார் இருக்கிறாங்க, கர்த்தரை பேரளவிலே பின்பற்றுகிறவர்கள், உலகத்திற்கு ஒத்த வேஷம் போட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க, வேதத்தையே தெரியாமல் நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், வேதத்தின்படி வாழாமலேயே நான் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள், கர்த்தருடைய பெயரை வைத்து ஏமாற்றுகிறவர்கள், இப்படிப்பட்ட அநேக கூட்டம் இருக்கிறது. ஆனால் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இயேசுதான் தெய்வம், நாங்கள் இயேசுவை தான் பின்பற்றுகிறோம் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் இயேசு அந்த அப்பொழுதும் 12 பேர் இருந்தாங்க இல்லையா? யூதாஸ் அவன் மரித்து போய்விட்டான், 11 பேர் இருந்தார்கள். 11 பேரிலே கர்த்தர் சீமோன் பேதுருவை மாத்திரம் பார்த்து கேட்கிறார், இவர்களிலும் அதிகமாய், இவங்க எல்லாரும் விட நீ என்னிடத்தில் அதிகமாய் அன்பாயிருக்கிறாயா சீமோனே என்று இயேசு கேட்கிறார். ஏன் அந்த நேசத்தை பேதுருவினிடத்திலே அவர் எதிர்பார்த்தார் என்று நாம் பார்க்கும்போது, ஒருவன் தேவனிடத்திலே உண்மையாகவே அவன் நேசிக்கிறான், இப்பொழுது நான் உண்மையாகவே கர்த்தரை நேசிக்கிறேன் என்றால், இப்போ மனிதர்களிடத்திலே
எப்படி அவர்கள் தன்னை நேசிக்கிறார்கள் என்று அறிவார்கள். என்ன பண்ணுவாங்க? எதனா வாங்கி கொடுப்பாங்க, இல்லாவிட்டால் புகழ்வார்கள். வேற என்ன பண்ணுவாங்க? நீ ரொம்ப அழகா இருக்க, இந்த ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த உடை உனக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு. வந்து என்ன சொல்லுவாங்க? உனக்கு வாங்கி எதனா கிஃப்ட் வாங்கி கொடுப்பாங்க, எங்கன்னா வெளியில கூப்பிட்டு போவாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் கர்த்தருடைய வசனத்திலே, கர்த்தருடைய பார்வையிலே, கர்த்தருடைய பார்வையில் அன்புனா என்ன தெரியுமா? அன்பு என்றால் யோவான் 14 அதிகாரத்திலே அவர் ஒரு வார்த்தை சொல்றார், அதை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தருடைய பார்வையிலே உண்மையாகவே அன்பு, என்னை நேசிக்கிறான், இந்த இவன் என்னை நேசிக்கிறான், இந்த பிள்ளை என்னை நேசிக்கிறாள், இந்த மகள் என்னை நேசிக்கிறாள் என்று எப்படி அவர் அறிந்து கொள்வாராம் பாருங்க. இந்த வார்த்தையை நாம் தியானிப்போம். யோவான் 14 21 பாருங்க. யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான், நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார். பாத்தீங்களா? அப்ப என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவன், அப்பொழுது நமக்கு கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க இருக்கிறது? வேத புஸ்தகத்திலே அது இருக்கிறது. அப்போ வேத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிற அந்த கற்பனைகளை வாசித்து விட்டு மாத்திரம் போகாமல் அதை கை கொள்ளும் போது கர்த்தர் நம்மிலே அன்பாயிருக்கிறார், நாம் கர்த்தரிலே அன்பாயிருக்கிறோமா? அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மிடத்தில் எப்போது அன்பாயிருக்கிறார்? அவர் எப்போதும் நம்மில் அன்பாயிருக்கிறார். அதனால தான் நம்ம இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி கர்த்தரிடத்தில் அன்பாய் இருக்கிறோம் என்று அவர் அறிந்து கொள்வாராம். கற்பனைகளை கை கொள்ளும் போது, கற்பனைகளை கை கொள்ளும் போது, அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தான் நாம் அவரிடத்திலே அன்பாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ சில பேரிடத்திலே அவர் மிகவும் அதிகமாக எதிர்பார்ப்பார். பாருங்க, சில பேர் பாருங்க, உதாரணத்துக்கு பேரளவு கிறிஸ்தவங்களா இருப்பாங்க, எல்லா பாவ பழக்கமும் செய்வாங்க, எல்லா இடத்துக்கும் போவாங்க, எல்லாம் உலகத்துக்கும் அவங்களுக்கும் உலக பிரகாரமாய் வாழ்பவர்களுக்கும் அவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்காது. ஆனால் அவர்கள் நன்றாயிருப்பார்கள். அவர்கள் எந்த கேடும் வராது, எந்த வியாதியும் வராது, எந்த நிந்தையும் வராது, நன்றாயிருப்பாங்க. நினைக்கிறதெல்லாம் நடக்கும், எந்த தடையும் இருக்காது, நன்றாயிருப்பாங்க. ஆனால் ஒரு சில கூட்டம் இருக்கிறது. என்ன கூட்டம்? அவர்கள் ஆண்டவருக்கு உத்தமமா இருப்பாங்க, ஆண்டவரிடத்தில் அன்பா இருப்பாங்க, ஆண்டவரிடத்தில் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும், உண்மையாய் பின்பற்ற வேண்டும், ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக கதற வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ வேண்டும், கற்பனைகளை கை கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையெல்லாம் இருக்கும். அவர்களுக்கு தான் போராட்டம் மேல போராட்டம் வரும், தடையின் மேல தடை வரும். எதுவும் சுலபமாக கிடைக்காது, எதுவும் உடனே நடந்து விடாது, எந்த நன்மையும் உடனே கிடைக்காது. கஷ்டம் வரும், துன்பம் வரும், வியாதி வரும், வேதனை வரும். அப்போது நாம் இவர்களை பார்த்து நாம் நினைக்கலாம், நல்லா இருக்கிறாங்களே, இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரலையே. ஆனால் நம்ம சேவிக்கிற மாதிரிலாம், நம்ம ஜெபிக்கிற மாதிரிலாம் இவங்க ஜெபிக்கிறது கூட கிடையாது. அப்புறம் ஏன் இவர்களுக்கு இப்படி இவ்வளோ நல்லா இருக்கிறாங்க, நமக்கு ஏன் இந்த பாடு வருகிறது? ஏன் தெரியுமா? நாம் அவரால் அதிகமாக நேசிக்கப்படுகிறோம். அல்லேலூயா. இப்படிப்பட்ட கூட்டத்திலே நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிறார். ஆதலாலே உங்களிடத்திலே அதிகமாய் எதிர்பார்க்கிறார். அவங்க எப்படின்னா போகட்டும், நீ உன் வாழ்க்கையை பாரு. அவங்க எப்படின்னா போகட்டும், அவங்க எவ்வளவு பாவத்தில் வேணாலும் இருக்கட்டும், நீ பரிசுத்தமாயிரு என்று கர்த்தர் சொல்றார். அவர்கள் ஜெபிக்காமலே போகட்டும், நீ ஜெபி என்று கர்த்தர் சொல்றார். அவர்களின் கற்பனைகளை கை கொள்ளாமல் போகட்டும், நீ என் கற்பனைகளை கை கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் தெரியுமா? இவர்களிலும் அதிகமாய் நான் உன்னை நேசிக்கிறபடினாலே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னை நேசிக்கும்படி நான் எதிர்பார்க்கிறேன் என்று இயேசு இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் பேதுருவை அவர் அதிகமாய் நேசித்தார். எங்கெல்லாம் போனாரோ அந்த 12 3 பேர் ரொம்ப விசேஷம். யாரு? பேதுரு, யோவான், யாக்கோபு. இந்த 3 பேர் இன்னும் விசேஷம். இந்த இன்னும் விசேஷமானவர்களிடத்திலே காணப்பட்டது யாரு? இந்த பேதுரு. இந்த பேதுருவினிடத்தில் அவர் மிகவும் அதிகமாக நேசித்தார். அதனால தான் இன்னும் அதிகமாக இவர்களை காட்டிலும் நீ நேசிப்பா, இவர்கள் என்னை நேசிக்கிறதை காட்டிலும் நீ என்னை இன்னும் அதிகமாக நேசி பேதுருவே, இன்னும் அதிகமாக நேசி. ஏனென்றால் நான் உன்னை அதிகமாக நேசிக்கிறேன். புரியுதா? அதனால தான்
நாம் அவர் நம்மிடத்துல அப்படிப்பட்ட காரியங்களை எதிர்பார்க்கிறார். யார் இடத்துல அவர் மிகவும் அன்பா இருக்கிறாரோ, யார் இடத்துல அவர் மிகவும் அவர் பிரியமா இருக்கிறாரோ, யாரை அவர் முன்குறித்து இருக்கிறாரோ, அவர்களுக்கு போராட்டம் வரும், அவர்களுக்கு பிரச்சனை வரும், அவர்களுக்கு தடைகள் வரும், அவர்களுக்கு துன்பம் வரும், அவர்களுக்கு வேதனை வரும், எல்லாம் வரும். காரணம் என்ன தெரியுமா? முன்குறிக்கப்பட்டவர்கள். எரேமியாவை முன்குறித்தார், அவர் படாத பாடா? எசேக்கியேலை முன்குறித்தார், அவர் பட்ட பாடு நமக்கு தெரியாதா? ஏசாயாவை முன்குறித்தார், அவர் எவ்வளவு பாடுபட்டார்? அல்லேலூயா. முன்குறிக்கப்பட்டவர்கள் அவராலே மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுவார்கள் என்பதை நாம் இந்த வேதத்தில் பார்க்கிறோம். பேதுருவை அவர் தான் அழைத்தார், வா பேதுருவா, சீமோன் என்று நீ இருக்கிறாய், நீ பேதுருவாயிருப்பாய், நீ கற்பாறையை போல் இருப்பாய். அல்லேலூயா. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஏன் இந்த வார்த்தையை அவர் கேட்டார் என்றால், சபை அவன் மேல கட்டப்படணும். அல்லேலூயா. என் ஆட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக. அப்ப ஆட்டுக்குட்டிகளை மெய்க்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆண்டவர் மேல அந்த அளவுக்கு அன்பு இருந்தால்தான் ஆட்டுக்குட்டிகளை மெய்க்க முடியும், இல்லாவிட்டால் மெய்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ பேதுரு அந்த அழைப்பை பெற்ற மனுஷனா இருந்தபடினாலே இயேசு இங்க சொல்றாரு, எப்பா என்னை அதிகமா நேசிப்பா, இவர்களை விட நீ என்னிடத்துல அதிகமா அன்பா இருக்கிறாயா? நாட்டுக்குட்டிகளை நீ மேய்க்க வேண்டும் பேதுருவே, என்னிடத்துல நீ அன்பா இல்லாவிட்டால் நீ மேய்க்க முடியாது. கர்த்தருடைய அன்பு ஒவ்வொரு மெய்ப்பனிடத்திலும் இருந்தால்தான் அதன் அன்பு நெருக்கி ஏவும். அல்லேலூயா. அந்த அன்பு ஆட்டுக்குட்டிகள் இடத்துல, ஐயோ ஆடுகள், கர்த்தருடைய ஆடுகள், ஒரு ஆடு திசை திருப்பி போகும்போது இங்க பதைக்கும், ஒரு ஆடு வேதனையில் இருக்கும்போது நமக்கு பதைக்கும், அதுதான் ஒரு மெய்ப்பனுடைய அந்த வேதனை. எப்போது அந்த வேதனை வரும், எப்போது அந்த பாரம் வரும் என்றால், இயேசுவினிடத்துல பிரதான மெய்ப்பரிடத்துல இருக்கிற அந்த அன்பு. இவர்களை விட, எல்லாரையும் விட நீ என்னை அதிகமாய் நேசிக்கிறாயா பேதுருவே? இன்றைக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துல பார்த்து ஆண்டவர் அந்த வார்த்தை தான் கேட்கிறார். ஆடுகள் திரளாய் இருக்கிறது பிரியமானவர்களே, மெய்க்க வேண்டுவது நாம் எல்லாருடைய கடமையா இருக்கிறது. ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் ஊழியம் செய்ய வேண்டும் என்று நாம் இருப்போம் என்றால் எத்தனையோ ஆத்துமாக்களை நாம் இழந்திருப்போம். அந்த ஆதி கால திருச்சபையில் நான் பார்க்கிறோம், எல்லாரும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சாங்க, எல்லாரும் அங்கங்க சபையை ஸ்தாபிச்சாங்க. அவங்க யோசிக்கலையே, நான் விசுவாசின் என்று யோசிக்கலையே. விசுவாசி எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம். தவறான ஒரு கண்ணோட்டத்துக்குள்ளே இப்பொழுது இந்த காலகட்டத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் நன்றாக இருக்கணும், ஊழியக்காரர்கள் மாத்திரம்தான் சரியாக இருக்கணும், அவர்கள் எதனா ஒன்று பண்ணிட்டா, எப்படினா ஒன்று பேசிட்டா உடனே அதுக்கு என்ன பண்ணிடுறாங்க, உடனே ஒரு கூட்டத்தார் கிளம்பி, ஓ இப்படி பேசிட்டாரு, ஓ அப்படி பேசிட்டாரு, இந்த மாதிரி சொல்லிட்டாரு, கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அவர் ஊழியக்காரரு, நாங்கள் விசுவாசிங்க. விசுவாசினா எப்படி வேணாலும் இருந்துடலாமா? விசுவாசினா எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாமா? விசுவாசினா உலக பிரகாரமா எல்லா வேலையும் செய்யலாமா? ஒரு ஊழியக்காரனை குறை சொல்வதற்கு முன்பாக நாம் எவ்வாறு வாழ்கிறோம்? கர்த்தர் எங்கேயும் வேதத்துல சொல்லவே இல்லையே ஊழியக்காரனுக்கு மாத்திரம்தான் எனக்கு கற்பனை கட்டளை எல்லாம், விசுவாசி எப்படி வேணாலும் வாழலாம்னு சொல்லவே இல்லையே, எல்லாருக்கும் உரியது. அல்லேலூயா. அப்போ விசுவாசிகள் எப்படி இருக்கிறாங்க? விசுவாசிகள் சீஷர்களாய் மாறுறாங்களா? விசுவாசிகள் சீஷிகளாய் மாறுறாங்களா? அப்போதான் சுவிசேஷம் பரவுமே. ஏன் மாறுவதில்லை? அன்பு இல்லை இயேசுவின் மேலே. அல்லேலூயா. அந்த அன்பு இல்லை. அந்த ஒரு அன்பு இருந்தால்தான் இயேசு இப்ப கேட்டார் பாருங்க, நேசிக்கிறாயா? என்னை நேசிக்கிறாயா பேதுருவே? சீமோன், என்னை நேசிக்கிறாயா? நீ இவர்களிலும் அதிகமா என் இடத்துல நீ அன்பா இருக்கிறாயா? பேதுரு சொல்லுகிறார், நான் நேசிக்கிறேன். ஆனாலும் இயேசு மறுபடியும் அந்த கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கும் மறுபடியும் 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 நம் ஒவ்வொருவரிடத்துல இதே கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவர்கள் எல்லாரும் விட, மற்றவர்களை விட, யாரையும் நீ பார்க்காதே, மகனே மகளே, நீ என்னிடத்தில் இவர்கள் எல்லாரையும் விட அதிகமாய் அன்பா இருக்கிறாயா? யாரெல்லாம் அன்பா இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆடுகளை மெய்ப்பார்கள், அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஆடுகளை மெய்ப்பார்கள், அவர்கள் எல்லாரும் கர்த்தருடைய ஜனங்களை நடத்துவார்கள். அதுதான் அழைப்பு. எவனுக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்படும் என்று தெரியுமா? கர்த்தருடைய அன்பு எவனுக்குள்ளே பொங்கி பொங்கி வருகிறதோ அவனுக்கு தான் அந்த அழைப்பு கொடுக்கப்படும்.
ஹலூயா. பிரதான மெய்ப்பனிடத்தில் இருக்கிற அன்பு, இன்றைக்கு நமக்கு அந்த அன்பு இருக்கிறதா? இன்றைக்கு நமக்கு அந்த அன்பு இருக்கிறதா? கர்த்தரிடத்தில் அந்த 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 அன்பு எவ்வளவு இருக்கிறது? அந்த நேசம் எவ்வளவு இருக்கிறது? நமக்காய் ஜீவனே கொடுத்தாரே, நமக்காய் சிலுவைக்கு போனாரே, அவரை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம், எவ்வளவாய் நேசிக்கிறோம், அந்த அன்பு நமக்குள்ளே இருக்கிறதா? கர்த்தர் இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். விசுவாசிகளாக இருந்தாலும் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம் என்று நமக்கு எங்கேயும் சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, விசுவாசிகள் அவர்கள் சீஷர்களாய் மாற வேண்டும். எத்தனை காலம்தான் விசுவாசி, எத்தனை காலம்தான் விசுவாசி? 25 ஆண்டுகளாய் நான் விசுவாசியா இருக்கிறேன் இந்த சபையிலே, 30 ஆண்டுகளாய் விசுவாசியா இருக்கிறேன் சபையிலே, எப்போது சீஷர்களாய் மாறப்போகிறோம்? விசுவாசியா இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கு என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. நாளை தினத்துல பரலோகத்துல போய் கொண்டு செல்லும் போதே, ஆண்டவரே நான் விசுவாசி தான், நான் பரலோகத்துக்குள்ள இயேசு சொல்லுவார், நீ விசுவாசியா இருந்தால் என்ன, நான் கொடுத்த கட்டளை நிறைவேற்றினாயா, சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தாயா, சகல பேரையும் சீஷராய் மாற்றினாயா? நீயே சீஷனாய் மாறவில்லையே, அப்புறம் எப்படி மற்றவர்களை போய் சீஷனாய் மாற்ற முடியும்? நீ போய் பிரயோஜனமற்ற ஊழியக்காரன் இவன், பொல்லாத ஊழியக்காரன் இவன். அந்த வார்த்தையை நாம் கேட்க போகிறோமா? விசுவாசிகளா இருந்தால் மாத்திரம் நாம் ஆக்கினிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் என்று அர்த்தம் அல்ல. நான் விசுவாசி, நான் எப்படி வேண்டுமென்றாலும் வாழலாம், ஊழியக்காரர்கள் மேலதான் குறை, ஊழியக்காரர்கள் தான் பரிசுத்தமா இருக்கணும், ஊழியக்காரர்கள் தான் தூய்மையா இருக்கணும், ஊழியக்காரர்கள் தான் காசை வாங்கக்கூடாது, ஊழியக்காரர்கள் தான் பணத்தை கேட்கக்கூடாது, ஊழியக்காரர்கள் தான் இப்படி பேசக்கூடாது, ஊழியக்காரர்கள் தான் அழுது ஜெபிக்க கூடாது, ஊழியக்காரர்கள் தான் என்ன பண்ணாலும் எல்லாவற்றிலும் ஒரு குறை. கேட்டா நான் விசுவாசி, என்ன இது? கர்த்தர் நம்மை ரட்சித்து அவர் நம்மேல் அன்பு கூர்ந்து பிரித்தெடுத்து ஒரு வித்தியாசத்தையும் நாம் காணவில்லை, ஒரு காரியமும் மாறுதலாய் நடக்கவில்லையே. நான் விசுவாசி எப்படி வேணாலும் வாழலாம், இல்லவே இல்லை பிரியமானவர்களே. விசுவாசி என்பவன் அவன் கர்த்தருக்கு பிரியமானவனாய் வாழ வேண்டும். அல்லேலூயா. இங்கே இயேசு, இங்கே பேதுரு எப்படி விசுவாசி தான் அவர், சீமோன் பேதுரு யாரு? விசுவாசி, அவர் சீஷர், அவ்வளவுதான். விசுவாசியா தான் இருக்கிறார், விசுவாசத்திலேயே தடுமாறி கொண்டிருந்தாங்க அவங்க. எங்க விசுவாசமா இருந்தாங்க? விசுவாசத்திலேயே தடுமாறி கொண்டிருந்தார்கள், அவ்வளவு மோசமான நிலைமையில் இருந்தார்கள். இந்த நிலைமையிலே இயேசு பேதுருவை பார்த்து கேட்கிறார், சீமோனே நீ இடத்துல அன்பா இருக்கிறாயா? சீமோனே, அவர்கள் ஊழியக்காரர்களாய் மாறவில்லை. இயேசு இந்த வார்த்தையை கேட்கும் போது பேதுரு ஊழியக்காரர் ஊழியம் செய்ய ஆரம்பிக்கவில்லை, ஊழியக்காரரை அவர் மாறவில்லை. ஆனாலும் இந்த கேள்வி அவரிடத்தில் கேட்கப்பட்டது. இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலும் அந்த கேள்விதான் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? என் நாட்டு குட்டிகளை மெய். அல்லேலூயா. அதற்கு பிறகும் அந்த கேள்வியை இயேசு கேட்கிறார், இரண்டாம் தரம் கேட்கிறார். அப்போ சொல்றார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. ஆட்டுக்குட்டின்னு வரல, ஆடுகளை. மூன்றாவது முறையும் அவர் பேதுருவை பார்த்து அந்த கேள்வி கேட்கும் போது பேதுரு உடைந்தான். அல்லேலூயா. பேதுரு துக்கப்பட்டான். அப்பொழுதுதான் அவன் செய்த தவறை அவன் உணர்கிறான். அல்லேலூயா. பேதுரு 3 தரம் இயேசுவை மறுதலித்தார். இயேசு 3 தரம் பேதுருவை பார்த்து அந்த கேள்வி கேட்கிறார், யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும், இவர்கள் எல்லாரை காட்டிலும் என்னிடத்தில் நீ அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. பேதுரு துக்கப்பட்டான். ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீரையா, நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, அப்படியானால் என் ஆடுகளை நீ மெய், என் ஆட்டு குட்டிகளை மெய் என்று சொன்னவர் இப்பொழுது ஆடுகளை மெய் பெரிய ஸ்தானத்தில் கொண்டு போய் பேதுருவை நிறுத்துகிறார். அப்போது நமக்கு ஒரு சிறிய சபை முதலில் ஆண்டவர் கொடுக்கலாம், கொஞ்சம் ஆத்து மக்கள் ஆண்டவர் கொடுக்கலாம், ஆனால் அதிலே திருப்தியாய் உட்கார்ந்துட்டோம்னா ஆட்டுக்குட்டியே போதும், ஆடுகள் எல்லாம் வேண்டாம் எனக்கு, ஆட்டுக்குட்டி வச்சே பொழப்ப நடத்திக்கிறேன்னு சொன்னா
ஆண்டவர் துக்கப்படுகிறவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, சபை என்றால் வளர்ந்து பெருகணும், சபை என்றால் வளர்ந்து பெருகணும், சபை என்றால் பெருகி கொண்டே போகணும். அனுதினமும் மாத்து மக்கள் சேர்க்கப்படணும், அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கணும், அக்கினி வெளிப்படணும். அதுதான் சபை, அதற்கு தான் சபை இருக்கிறது. வேற என்னத்துக்கு சபை இருக்கிறது? அது அந்த இடத்துக்கு ஒளி, அந்த பட்டணத்துக்கு ஒளி, அந்த தேசத்திற்கு ஒளி. எங்கே இருக்கிறது அந்த ஒளி? சபைதான் ஒளி. அல்லேலூயா. அதற்கு தான் சபை உருவாக்கப்பட்டது. அதுதான் தான் இயேசு பேதுருவை பார்த்து முதலில் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக. அவன் மறுபடியும் இயேசு கேட்கும் போது அவன் இன்னும் அவன் அதிக அன்போடு சொல்றான், நானும் நேசிக்கிறேன். மூன்றாவது முறை கேட்கும் போது பேதுருவால் தாங்கிக் கொள்ள முடியல, கண்ணீர் விட்டிருப்பார், அழுதுருப்பார் இயேசுனுடைய பாதத்தில் விழுந்து. ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் ஐயா. நான் உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே, நிச்சயமாய் நம்மை நேசிக்கிறேன் அப்பா. என் ஆடுகளை நீ மேய்ப்பாயாக, என் ஆடுகளை நீ மேய்ப்பா. ஆட்டு குட்டிகளை அல்ல, என் ஆடுகளையே நான் உமக்கு தருகிறேன், நீ மெய். பெரிய ஸ்தானம், அதுதான் வளர்ச்சி. சபையினுடைய வளர்ச்சி அதுதான். சபை எங்க என்ன தேங்கி இருக்கிறது என்றால் குறை நம்ம மேலதான் இருக்கிறது. வளரவில்லை என்று சொன்னால் நம்ம மேலதான் குறை இருக்கிறது. நாம் இன்னும் அவரிடத்தில் அன்பா இல்லை, இன்னும் அந்த நேசம் நமக்குள்ள இல்லை, இன்னும் கர்த்தரை நேசிக்கிற அந்த வெறி, கர்த்தர் மேல இருக்கிற ஒரு வெறி. இயேசுவுக்காக நான் எதை வேண்டாலும் வேண்டுமென்றாலும் இழப்பேன், நான் இதுக்கெல்லாம் இது இவற்றுக்கெல்லாம் நான் இயேசுவை இழக்க மாட்டேன். இந்த காரணம் காட்டி நான் அவரை இழந்துட மாட்டேன். அவருக்காக எல்லாவற்றையும் இழக்க நான் தயார். ஆனால் எல்லாவற்றிற்காகவும் அவரை இழக்க நான் தயாராக இல்லை என்று சொல்லுகிற அந்த அன்பு, அது எப்பொழுது வரும் அந்த அன்பு? இயேசு இந்த கேள்விக்கு நாம் எப்படி பதில் சொல்லுகிறோம்? ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொருவர் இடத்துல இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவானவர் நம்மிடத்துல அந்த கேள்வியை வைக்கிறார். நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா மகனே? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா மகளே? நீ என்னை எப்படி நேசிக்கிறாய்? எப்படி நேசிக்கிறாய்? இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறவன் அவனுக்கு பயப்படுவான். இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறவன் கற்பனைகளை கை கொள்வான். இயேசுவின் மேல் அன்பா இருக்கிறவன் அவரை நாடி தேடுவான். இயேசு இல்லாமல், இயேசு ஒரு நாள் கூட நான் பார்க்கலனா எனக்கு அந்த நாளாகவே இருக்காது. அந்த நாள் எனக்கு வீணாய் போய்விடும். நான் அவரை தேடி ஆகணும், எப்பாடுபட்டாவது தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லி காலில் போய் விழுவான். இயேசுனுடைய பாதத்தில் போய் விழுவான். அவருடைய பாதத்தை முத்தம் செய்வான். அவருடைய பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடப்பான். அவருடைய பாதத்தில் என்ன எதற்காக ஜெபிக்கணும்? ஆண்டவரே, எதற்காக நீர் என்னிடத்தில் நீர் என்ன எதிர்பார்க்கிறீர், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று அவன் விசாரிப்பான். அவன்தான் உண்மையான விசுவாசி, அவன்தான் உண்மையான இயேசுவை நேசிக்கிற ஒரு பிள்ளை. அவர்கள்தான் இருக்க முடியுமே தவிர, இயேசுவை நான் பின்பற்றுகிறோம், இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்று சொல்லிவிட்டு எப்படி வேண்டும் என்றாலும் வாழலாம். நான் அவர்களை நேசிக்கிறேன், அவரை நேசிக்கவில்லை, அவரை நாம் ஒன்றுமே அவருக்கு அவர் மேலே நமக்கு அன்பே இல்லை. அதனால தான் நமக்கு வேற பக்கம் பார்வை போகிறது, வேறு இடத்துல பார்வை போகிறதற்கு காரணம் என்ன? அவர் மேலே அன்பு இல்லை. அவர் மேலே அன்பு இப்படியா இருக்கும் என்றால் பேதுருவுக்கு இருந்தது அந்த அன்பு. இப்போதுதான் பேதுரு ரெடி ஆகிறார். பேதுருவே, நீ என் ஆடுகளை மேய்ப்பா. அல்லேலூயா. இயேசுக்கு முதல் தடவை தெரியாதா பேதுரு தன்னை நேசிக்கிறார் என்று? தெரியும். அப்புறையும் கேட்டார், இன்னும் அந்த அன்பு பெருகணும். பேதுருவே, சீமோனே, நீ அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. இன்னும் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. இதே காட்டிலும் அன்பா இருக்கிறாயா? ஆமாண்டவரே. நீ ஆடுகளை மேய்ப்பா. ஜீவனையும் கொடுக்கக்கூடிய அந்த வைராக்கியம் எப்பொழுது வரும் தெரியுமா? மூன்று மடங்கு, அதுதான் மூன்று மடங்கு அதிகமான, இப்போது இருக்கிறதை காட்டிலும் அது எவ்வளவு அதிகமாய் பெருகினது. பேதுருக்கு மூன்று மடங்கு அதிகமாய் பெருகினது இயேசுவின் மேல் இருக்கிற அன்பு. அல்லேலூயா. ஏன் தெரியுமா இந்த வார்த்தையை கேட்டார்? பேதுரு அவ்வளவு பாடுபட வேண்டும், அதனாலதான் கேட்டார். பாருங்க, 18 பாருங்க, நீ இள வயது உள்ளவனா இருந்த போது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவன் ஆகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். சரிங்களா? இதற்கு தான் மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம். மூன்றாவது காரியமாக, அல்லேலூயா,
முதலாவது நாம் பார்த்தோம், ஏன் இயேசு சீமோன் பேதுருவை பார்த்து இந்த வார்த்தையை கேட்டார் என்று சொன்னார். அந்த அன்பு அதிகமாய் அவனுக்குள்ளே பெருகணும், அந்த அன்பு அதிகமாய் அவனுக்குள்ளே பெருகணும். அடுத்ததாக அப்போதான் பயம் எல்லாம் இருக்காது, பயமே இருக்காது. மரணத்தை பார்த்து பயம் இருக்காது, எதை பார்த்தும் பயம் இருக்காது. அவர் மேலே அன்பாக இருந்தால் ஏன் நம்ம பயப்படணும், ஏன் நம்ம பயப்பட வேண்டும்? பயப்பட வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை. பயம் வருகிறது என்று சொன்னால் அன்பு இல்லை அவர் மேலே, அதுதான் காரணம். அப்போ பயம், அதனால தான் பேதுரு உள்ளே பயந்து கொண்டிருந்தார், குற்ற மனசாட்சியோடு இருந்தார். இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே, இயேசுவை நான் மறுதளித்து விட்டேனே, நான் இனி எப்படி என்ன செய்வேன் என்று ஒரு கலக்கத்திலே அந்த மனுஷன் இருந்தார். அதனால தான் இயேசு இந்த வார்த்தையை கேட்கிறார். ரெண்டாவதாக, ஆடுகளை மேய்க்கிற ஒரு பெரிய ஸ்தானம் வேண்டும், ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்று சொன்னால் அந்த அன்பு வேண்டும். மூன்றாவதாக, அவர் பாடுபட வேண்டும். பார்த்தீங்களா, இள வயது உள்ளவனா இருந்த போது நீ உன் இஷ்டமான இடத்துக்கெல்லாம் போனப்பா, ஆனால் முதிர்வு வயது உள்ளவனா இருக்கும் போது உன் கைகளை நீட்டுவா, வேறொருவன் இழுத்து கொண்டு போவான், உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கெல்லாம் நான் கொண்டு போவான் என்று சொன்னாரே. ஏன் தெரியுமா சொன்னாரே? அவன் பாடுபட வேண்டும். 19 வசனத்துல பாருங்க, இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி, என்னை பின்பற்றி வா என்றார். அல்லேலூயா. பாடுகளின் வழியாக அவன் போக வேண்டும், பாடுபட வேண்டும். அதற்கு தேவை பாடுகளை சகிக்க வேண்டும் என்றால், வேதனைகளை சகிக்க வேண்டும் என்றால், சோர்வை சகிக்க வேண்டும் என்றால், துக்கத்தின் பள்ளத்தாக்கை சகிக்க வேண்டும் என்றால், அழுகையின் பள்ளத்தாக்கை சகிக்க வேண்டும் என்றால், நெருக்கடியை சகிக்க வேண்டும் என்றால், வியாதியை தாங்க வேண்டும் என்றால், அவர் மேலே அன்பு அபரிவிதமாய் பொழிந்தருளப்பட்டிருக்கணும். அவர் மேலே அன்பு நமக்கு ஊற்றப்பட்டிருக்கணும். அதுதான் நம்மை கொண்டு போகும். அதனால தான் இயேசு சொல்றாரு, நீ பாடுபட வேண்டும்பா, நீ என்ன விதமான மரணத்துல நீ என்னை மகிமைப்படுத்த போகிறாய், நீ என்னை மகிமைப்படுத்துவா. எப்படி தெரியுமா? உன் மரணத்தினாலே நீ என்னை மகிமைப்படுத்துவா என்று இயேசு சொன்னார். ஆம், பேதுருவின் மரணம் பயங்கரமான மரணம், தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டார். வரலாற்றை நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நாம் அறிந்து கொள்ளலாம், தலைகீழாய் சிலுவையிலே அறையப்பட்டார். அவர் கண்களுக்கு முன்பாக அவர் மனைவியை அதே போல சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அவர் சொன்னார்கள், உன் மனைவியை கொன்று விடுவோம். பேதுரு திருமணமானவர், எங்கு சென்றாலும் குடும்பமாக தான் அவர் ஊழியத்துக்கு அவர் தன் மனைவியை கூட்டிக் கொண்டுதான் எங்கே சென்றாலும் அவர் ஊழியத்தை செய்வார். அப்படிதான் அவர் வரலாற்று ஆசிரியர்கள் வேத பண்டிதர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள். எங்கே சென்றாலும் அவர் குடும்பமாக தான் செல்வாராம். அப்படியே அவர் பிடித்து அவரை சித்திரவதை செய்யும் போது அவர் மனைவியும் பிடித்தார்கள். சொன்னார்கள், இயேசுவை மறுதளித்து விடு, இல்லாவிட்டால் மனைவியை கொலை செய்வோம். அவர் மறுதளிக்க மாட்டேன் என்று சொன்னார். கண்ணெதிரே மனைவியை சிலுவையில் அறைந்து கொலை செய்தார்கள். அடுத்து, உனக்கும் ஒரு வாய்ப்பு தருகிறோம், இயேசுவை மறுதளி. சொன்னது யாரு? ரோம சாம்ராஜ்யம். அல்லேலூயா. இப்பொழுது நம்ம பார்க்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரோம சாம்ராஜ்யம். பயங்கரமான தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள், மரண தண்டனை தான், பயங்கரமான இருதயம் கொண்டவர்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தில் இவர்கள் ஊழியம் செய்தார்கள். பயப்படவில்லை, அரசாங்கத்துக்கு பயப்படவில்லை, எதற்குமே பயப்படவில்லை. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லாவற்றையும் அவர்கள் தாங்கினார்கள். எதனால தெரியுமா? அன்பு, இயேசுவின் மேலே அன்பு, பிரதான மெய்ப்பன் மேலே அன்பு. அவர் சொன்னார், என்னை சிலுவையிலே இயேசு அறைந்தது போல அறையாதீங்க, அதற்கு நான் தகுதியுடையவன் அல்ல, என்னை தலைகீழாய் அறையுங்கள். எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, எப்படி இருந்திருக்கும்? நேராவே சிலுவையில் அறைஞ்சாலே மகாவேதனை, தலைக்கீழ அறைஞ்சா என்ன வேதனைக்கு அவர் ஆளாகி இருப்பார், ரத்தம் எல்லாம் தலைக்கு நேராக ஓடி வந்திருக்கும். எப்படி இருந்திருக்கும் அந்த வேதனை கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். இப்பேதுருவை தலைக்கீழ சிலுவையில் அறைந்தார்கள், முடிஞ்சு போச்சு. இல்லவே இல்லை, அவர்கள் பட்ட பாடுகள் அநேகம். தலைக்கீழாய் ஒருவரை சிலுவையில் அறைந்தால் அது விளைவு இன்னும் மோசமாய் போகும். ஏன் பேதுரு இந்த பாடை பட்டார்? அன்பு, அன்பு. இயேசுவின் மேல இந்த நேசம், எனக்காக சிலுவையில மரிச்சிங்களா ஆண்டவரே. அதுதான் இயேசு இங்க கேட்கிறார், நீ அதிகமா அன்பா இருக்கிறாயா பேதுருவே? நீ அதிகமா என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? நீ பட வேண்டிய பாடுகள் அநேகம்பா,
நீ அனுபவிக்கின்ற உபத்திரவங்கள் அநேகம் பா. நீ இறுதியில் என்னை மகிமைப்படுத்த போகிறாய். அதனாலே நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா பேதுருவே? நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா பேதுருவே? என் ஆடுகளை மேய்ப்பாயா? என் ஜனங்களுக்காக ஜெபிப்பாயா? ஐயோ, என் ஜனம் அறிவில்லாமல் சங்காரம் ஆகிறார்களே. தேவன் புலம்புகிறார். திறப்பில் நிற்கவும் சுவரை அடிக்கவும் ஒரு மனுஷனை தேடினேனே, யாரை நான் அனுப்புவேன்? இன்றும் அந்த சத்தங்கள் துணிக்கிறது, இன்றும் அந்த கேள்விகள் நமக்கு வைக்கப்படுகிறது. யாரை நான் அனுப்புவேன்? எப்போது எப்பொழுது நாம் போவோம்? ஏசையா எப்படி சொன்னார், என்னை அனுப்பும் ஆண்டவரே? அந்த அன்பு, அன்புதான் ஒரு மனிதனை தேவனுக்காக ஓட செய்யும். அன்புதான், அவர் மேல இருக்கிற அன்பு. எனக்காக சிலுவையில் சுமந்தாரே, எனக்காக வாரடிப்பட்டாரே, எனக்காக முழுமுடி ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக காயங்களை ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக நிந்தைகளை ஏற்றுக்கொண்டாரே, எனக்காக அவமானங்களை ஏற்றுக்கொண்டாரே. அவருக்காக நான் இதையும் செய்யாவிட்டால் நான் என்ன விசுவாசி? நான் என்ன இயேசுவை நேசிக்கிறவன்? நான் என்ன ஒரு விசுவாசி என்று நான் என்ன சொல்லிக் கொள்ள முடியும்? நான் என்ன இயேசுவின் பிள்ளை என்று என்ன சொல்லிக் கொள்ள முடியும்? இவருக்காக இந்த பாடுகளையும் நான் சகிக்க முடியவில்லை என்றால் நான் இயேசுவின் மீது நான் அன்பா இருக்கிறேனா? அதற்குள்ளே புலம்பல், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, நான் இயேசுவை தானே பின்பற்றுகிறேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறதுன்னு புலம்ப ஆரம்பிக்கிறோமே. ஏன் புலம்ப ஆரம்பிக்கிறோம்? அன்பு இல்ல, அன்பு இல்ல. அவர் மேல இருக்கிற அன்பு அது தணிந்து போய் விடுகிறது. சில சமயத்துல பேதுருக்கு அப்படிதான் தணிந்து போயிருந்தது. இயேசு அனல் மூட்டி எழுப்புறார் அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா. பேதுருக்கு அன்பு பொங்கி விட்டது. மூன்றாவது முறை கேட்கும் போது பேதுருக்கு அன்பு பொங்கி வழிகிறது. ஆண்டவரே, அன்பா இருக்கிறம்பா. ஆமாப்பா, அவன் மேல அன்பா இருக்கிறம்பா. உண்மையாகவே அந்த மனிதன் அன்பா இருந்தான். அதனாலதான் இத்தனை பாடுகளை அவன் சகித்தான். போட்டு அடிச்சாங்க, போட்டு அவமானப்படுத்தினாங்க, மிரட்டி பார்த்தார்கள், பயமுறுத்தினார்கள், என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. எதற்குமே பேதுரு அடங்கவே இல்லை. அல்லேலூயா. பேதுருவை பிடிச்சி சிறைச்சாலை போட்டாங்க. உட்கார்ந்து தூங்குறார். ஏன் தூங்குறார்? அவர் நன்றா தெரியும் இயேசுவின் மேல இருக்கிற அன்பு. என்னை கொண்டு அவர் செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது, அதை செய்து முடிக்கும் வரைக்கும் நான் மறிக்க மாட்டேன். அந்த ஒரு விசுவாசத்துல அவர் தூங்குறார். நாம செய்வோமா? அலறிடுவோம் இல்லையா? அலறி அடிச்சு ஐயான விட்டுருங்க ஐயா, நான் இயேசுவை கூட மறுதளிச்சிடுறேன், நான் ஜெய், அடுத்த நாள் என் தலையெல்லாம் போகக்கூடாது, நான் தலையெல்லாம் எடுத்துருவாங்களாமே, நான் அதுக்கு இன்னும் தயாரா இல்லை, நான் இன்னும் நிறைய நாள் வாழணும் பூமியில. அவர்கள் அப்படி பயப்படவில்லை, அவர்கள் அப்படி பயப்படவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அன்பு, 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 அளவற்ற அன்பு, அளவற்ற அந்த அன்பு. அதுதான் அவர்களை நெருக்கி ஏவினது. பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது, நெருக்கி என்னை ஏவுகிறது. அல்லேலூயா. பவுல் ரோமருடைய குடிமகன், ரோம குடிமகன்களை சிலுவையில் அறையக்கூடாது, அதனால அவரை சிறைச்சேதம் செய்தார்கள். எப்படியெல்லாம் மரிச்சிருக்கிறாங்க, எவ்வளவு கொடூரமாக மறித்தார்கள். ஆனால் அவர்கள் சட்டையே பண்ணல, அவர்கள் ஒரு பொருட்டாகவே எடுக்கல. காரணம் என்ன தெரியுமா? என் நேசர் மேலே நான் அன்பு, என் நேசர் மேலே நான் வைத்திருக்கிற அன்பு அதிகமான அன்பு, அதிகமான விசுவாசம். அந்த அன்புதான் விசுவாசத்தை கொண்டு வரும். அவர் மேல இருக்கிற அன்பு அதிகமாக நம்ம நேசிக்கிறேன் ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவே, சிலுவை, கொஞ்சம் அந்த சிலுவையை நாம் நினைத்து பார்ப்போம். அந்த சிலுவையில் அவர் பட்ட பாடுகள், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பாடுகள். நமக்காக அவர் அவ்வளோ அழகானவர், நமக்காக விகாரமாக்கப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார். நாம் நிறைய முறை நாம் பார்க்கிறோம் படங்களிலேயும் சில காட்சிகளிலேயும் நம்ம பார்க்கிறோம். அவருடைய அந்த இடுப்பு பகுதியில ஏதோ ஒரு துணி கட்டி கொண்டு இருக்கிற மாதிரி கிடையவே கிடையாது. ஒன்று ஒட்டு துணி இல்லாம தானே தொங்கினார் சிலுவையில. யார் அவர்? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன் நமக்காக இவ்வளவு பாடுபடுகிறார். நம்மேல வைத்த அன்பு, அவர் நம்மேல வைத்த அன்பு எவ்வளவு பெரியதா இருந்தால்
இத்தனை அவமானங்கள் படுவதற்கு தன்மை ஒப்பு கொடுத்தாரே. நாம் ஒரு சிறு பாடு வரும்பொழுது நாம் புலம்ப ஆரம்பிக்கிறோமே. நாம் என்ன விசுவாசிகள்? நாம் என்ன அவர் மேல் அன்பா இருக்கிறோம்? நாம் என்னத்தை அவர் மேல் அன்பு வைத்திருக்கிறோம்? புலம்ப ஆரம்பிக்கிறோம். கஷ்டம் வருகிறது, பாடுகள் வருகிற போது புலம்ப ஆரம்பிக்கிறோமே. ஆனால் இந்த அப்போஸ்தலர்கள் நாம் வாசிக்க வாசிக்க நாம் அறிந்து கொள்ளலாம், வைராக்கியமா எழுப்பினார்கள், ஜீவனையும் அவர்கள் மதிக்கவில்லை. என்னடா நன்றாக தெரியும், மரணத்திற்கு பிறகு நான் அவரோட தான் இருக்க போகிறேன், அப்ப என்னதான் ஜீவனை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருப்பது? அவர்கள் பொருட்படுத்தவே இல்லை. இயேசுவுக்காக வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக என்று வாழ்ந்தார்கள், சாதித்தார்கள், ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் இன்றைக்கு நாம் எப்படி, நாம் என்ன செய்ய போகிறோம், நாம் என்ன செய்ய போகிறோம் பெரியமார்களே? இயேசுவினுடைய அன்பு நம்ம மேல் இருக்கிறதா? இயேசு கிறிஸ்துவின் மேலே அன்பு நமக்கு எவ்வளவா இருக்கிறது? அவர் நம்ம மேல் எவ்வளவு வைத்திருக்கிறாரோ அதே அளவு நாம் அவர் மேலே வைத்திருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் என் மேலே எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரோ அதே அளவு எனக்கும் உன் மேலே அன்பு வர வேண்டும் ஐயா, அன்பு வர வேண்டும் ஐயா. நாம் கேட்கணும், நாம் கேட்கணும். அப்பொழுது தான் இந்த ஆடுகளை அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் ஜெபிக்க முடியும். அழிந்து போகிற இந்த ஆத்துமாக்களை கர்த்தருடைய பக்கம் திருப்ப முடியும். அழிந்து போகிற கணக்கற்ற ஆத்துமாக்கள் எவ்வளவு இருக்கிறது தெரியுமா? எத்தனை பேர் இருக்கிறார்கள் தெரியுமா? இப்போது நாம் பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் ஒரு ஆத்துமா நரகத்துக்குள்ள போகிறது என்று சொன்னால் யார் மேல இந்த ரத்த பழி வரும்? யாரை ஆண்டவர் கணக்கு கேட்பார்? தேவனுடைய ஜனத்திலிடத்தில் தான் கணக்கு கேட்பார். எதற்காக நான் உன்னை ரட்சித்தேன்? எதற்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணினேன்? எதற்காக நான் உன்னை நான் வந்து உன்னிடத்தில் என்னை வெளிப்படுத்தினேன்? நீ மாத்திரம் பரலோகத்துக்கு வருவதற்கா? கிடையவே கிடையாது. எல்லாரையும் கொண்டு வரணும், எல்லாரையும் கொண்டு வர வேண்டும் என்று இயேசு இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சிலுவை சுமந்தவர், நமக்காய் பாடுகளை அனுபவித்தவர், நமக்காக நிந்தனை அவமானம், எவ்வளவு அவமானம் தெரியுமா, எவ்வளவு அவமானம் தெரியுமா? 600-700 போர் சேவர்கள் அவர்கள் மேல துப்பினார்கள். நாம வேதத்துல வாசிக்கிறோம், எப்படி வாசிக்கிறோம், அவர் மேல துப்பி, ஒரு ஆளா துப்பியிருப்பாங்க, அத்தனை பேரும் துப்பினாங்க. உதாரணத்துக்கு ஒரு 600-700 போர் சேவகர்கள் வைத்துக் கொள்வோம், அத்தனை பேரும் துப்பினா உடம்புல என்ன ஆகுறது? முற்றிலும் அவர் அதாலே அவர் அவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். அவ்வளவு அவமானம், அவ்வளவு நிந்தை. அவர் தாடியை பிடித்து இழுத்தார்கள், விகாரமாக்க இயேசுவாயுது என்று அடையாளமே கண்டுபிடிக்க முடியவில்லை. அவ்வளவாய் அவர் அவமானப்படுத்தப்பட்டார், அவ்வளவு விகாரம் அடைந்தார். நமக்காக விகாரம் அடைந்தாரே, யாருக்காவது நம்ம விகாரம் அடைவோமா? நாம என்ன பண்றோம்? நம்மை நாம் அழகுபடுத்திக்க நாம் என்னென்னவோ முயற்சி பண்றோம்ல, மேக்கப் போடுறோம், பவுடர் போடுறோம், இருக்கிற அத்தனை காஸ்மெட்டிக்ஸும் யூஸ் பண்றோம், என்னென்ன செய்யறோம். ஆனால் நமக்காக அவ்வளவு பூரண அழகுள்ளவரா இருந்தவர் நமக்காக விகாரமானார். யாராவது செய்வார்களா அப்படி? யாராவது செய்வார்களா அப்படி? நமக்காக விகாரமானார், நமக்காக விகாரமாவதற்கு ஒப்பு கொடுத்தார். அவ்வளவு அழகான தெய்வம். ஏன் நம்மை அழகாக்க? அந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? ஐயா எனக்காக சிலுவை சுமந்தீங்களே ஐயா, எனக்காக இவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டீரே ஐயா, எனக்காக வாரடியெல்லாம் அனுபவிச்சிங்களே ஐயா, எவ்வளவு அடி வாங்கினீங்க, எவ்வளவு மிதி வாங்கினீங்க, எப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணாங்க, எப்படியெல்லாம் பேசி இகழ்ந்தார்கள் வாய்க்கு வந்தபடி பேசினாங்க தேவகுமாரனை. ஆனால் அவர் சகித்து கொண்டார். ஏன் தெரியுமா? அந்த சிலுவையிலே அவர் நம்மை பார்த்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, அவர் உன்னை பார்த்தார். நீ எங்கிருந்து இதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சிலுவையில அவர் உன்னை பார்த்தார். சிலுவையில அவர் சபையை பார்க்கிறார், அந்த சபையில் இருக்கிற நம்மை அவர் பார்க்கிறார். இவர்களுக்காக நான் இந்த பாடுகளை அனுபவித்தே ஆக வேண்டும். அவர் நம்மேல் வைத்த அன்பு, அதே அன்பு அவர் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். இயேசுவை நான் உண்மை நேசிக்கிறேன்பா, அதே அளவு அன்பு வேண்டும். அவர் எந்த அளவு நம்ம நேசித்தாரோ அதே அளவு
இப்போதும் நம்மளை நேசிக்கிறார். அதனாலதான் பிதாவினிடத்துல பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நாம என்ன ஆட்டம் போடுகிறோம் இங்க? நாம் எவ்வளவோ அவரை நுக்கப்படுத்துறோம், எவ்வளவோ அவர் வேதனைப்படுத்துறோம், எவ்வளவோ அவரை அவமானப்படுத்துறோம், எவ்வளவோ அவரை என்னுடைய கடலைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவர் ஏன் பொறுத்து கொண்டிருக்கிறார்? ஏன் பிதாவினிடத்துல இவனுக்கு நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்? நான் இன்னும் ஒரு வருஷம் போகட்டும், நான் நல்ல எரு போடுறேன், நல்ல நீர் பாய்ச்சிறேன், எப்படியாவது அவன் கனி கொடுத்துருவான். நீங்க எஜமானே நீங்க வந்து இருங்க, நான் வந்து செய்கிறேன்னு சொல்ற தோட்டக்காரன். அந்த தோட்டக்காரன் யாருக்கு சமானமாய் பார்க்கப்படுகிறான்? அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சமானமாய் பார்க்கப்படுகிறான். எஜமான் யார்? பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. தோட்டக்காரராகிய இயேசு கிறிஸ்து, அவர்னால்தான் நாம் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். அவர் நம் மேல வைத்த அன்பினால்தான் பிழைத்துக் கொண்டிருக்கிறோம். இல்லாவிட்டால் என்றைக்கும் அக்கினிக்கு போயிருப்போம். அல்லேலூயா. அது எந்த அளவு அன்பு நம்ம மேல இப்பொழுதும் அவர் வைத்திருக்கிறார் பிரியமானவர்களே, அந்த அன்பு நமக்கு இருக்கிறதா? நம்ம அவர் மேல நம்ம பைத்தியமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? இயேசு கிறிஸ்துவ மேல எப்படி இருக்கணும்? பைத்தியமா இருக்கணும், வெறி வெறித்தனமா இருக்கணும். அவருக்காக எல்லாவற்றையும் இழந்துடுறேன், உயிரே போனாலும் பரவாயில்ல. அந்த வெறி நமக்குள்ள இருக்கிறதா? அந்த வெறி நமக்குள்ள இருக்கிறதா? அந்த வெறியை நம் அது எப்படி தெரியுமா வரும்? அந்த அன்பு ஊற்றப்படணும். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் என்னிடத்துல நீ அதிகமாய் நேசமாய் இருக்கிறாயா சீமோனே? நீ என்னை நேசிக்கிறாயா சீமோனே? உனக்காக நான் சிலுவை சுமந்தனப்பா. நீ என்னை மறுதளித்தாய், நீ எனக்கு விரோதமாய் போனாய், என்னை விட்டு தூரம் போனாய், எனக்கு விரோதமான காரியங்களை செய்தாய், என்னை நம்பாமலே போனாய். ஆனாலும் நான் உனக்காக சிலுவை சுமந்தனே சீமோனே. நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? ஒவ்வொருவரையும் பார்த்து, ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே கர்த்தர் நம்மிடத்துல இந்த கேள்வியை வைக்கிறார். பிரியமானவர்களே, நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா? நீ என்னிடத்துல அன்பா இருக்கிறாயா சீமோனே? சீமோனின் இடத்துல அன்பா இருக்கிறாயா? நாம் என்ன சொல்ல போகிறோம்? நாம் என்ன சொல்ல போகிறோம்? என்ன பதில் கொடுக்க போகிறோம் அவருக்கு? அல்லேலூயா. என்ன பதில் கொடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அவரை பின்பற்ற முடியும். பிரியமானவர்களே, அவர் மேலே நாம் அந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால் தான், எந்த அளவுக்கு அவர் நம் மேல் வைத்திருக்கிற அன்பு அதே அளவு சமானமான அன்பு நாம் அவர் மேலே வைக்கணும். அவர் நமக்குள்ளே எப்படி இருக்கிறாரோ நாமும் அவருக்குள்ளே இருக்கணும். அந்த அன்பு ஊற்றப்படும் போது தான் என்னை பின்பற்றி வா என்று அவர் கூப்பிடும் போது பேதுரு ஓடினார். அல்லேலூயா. அவரை பின்பற்ற அந்த அன்பு வேண்டும். இல்லாவிட்டால் முடியாது, விழுந்துருவோம். இல்லாவிட்டால் விட்டுட்டு ஓடிடுவோம். இல்லாவிட்டால் வந்து தடுமாறிடுவோம். அதனால் தான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மீது அந்த அன்பை பொழிந்தருளுகிறார். நம்மீது அந்த அன்பை பொழிந்தருளுகிறார் பிரியமானவர்களே.